கலைச்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீமியம் வீடியோ நேயர் கலைச்செல்வன் என்ன கேக்குறீங்க? லக்னம் ராகுவால் இருளடைந்து லக்னநாதன் வலுத்ததால் அடிப்படை விஷயம் கிடைத்தது. சரி, சுபத்துவ சனி எட்டாம் பாவகத்திற்கு 12 மறைந்தும் எட்டாம் பாவக கெடுதலை செய்தது. பாவத் பாவக விதி ஏன் செயல்படவில்லை? சனி பாவகிரகம் கேந்திர பாவத்தில் சுபத்துவம் அறந்து ஏன் குடிக்கிறார்? அந்த குடிகாரனுடைய ஜாதகத்துல அந்த நடுத்தர காவல்துறை அதிகாரிக்கு அடுத்த காவல்னா நடுத்தர வயது குடிகாரனுடைய ஜாதகத்துல என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க லக்னம் நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. காவல்துறை அதிகாரிக்கு லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் லக்னம் சுபத்துவமாக இருக்கணும், லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கணுன்றது அது அதில் நான் வந்து நிறைய இடங்களில் சொல்கிறேன். பேசிக் வந்து தலை என்று சொல்லப்படக்கூடிய மூளை என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் தான். அப்போ காவல்துறை அதிகாரிக்கு லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருப்பதால் அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார். இங்கே இரண்டாவதாக குடிப்பழக்கம் இருப்பதாக சொல்லப்பட்டவருக்கு லக்னாதிபதி ஓரளவுக்கு வலிமை தான், சுபத்து ஓரளவுக்கு மேலே வலிமை இல்லை. ஆனால் லக்னம் இருளடைந்து ராகு இருக்கிறார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. கலைச்செல்வன், லக்னம் ராகுவால் இருளடைந்து லக்னநாதன் வலுத்ததால் அடிப்படை விஷயம் கிடைத்தது. கரெக்ட், ஒரு நடுத்தரவாதியாக இருக்கிறார். லக்னம் இருளடைந்து விட்டது, மற்றவை எல்லாம் காவல்துறை உயரதிகாரியோட ஜாதகத்தை போலவே இருக்கிறது. ஆனால் காவல்துறை ஹையர் ஆஃபீஸருடைய ஜாதகம் பல பல பலபடம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரே. லக்னாதிபதி மிகச்சிறந்தவர், லக்னத்தை குறிபார்க்கிறார். லக்னா அவர் கன்னியா லக்னம், ஐந்தாம் இவர் ராசி, சந்திரன் உச்சமாக இருக்கிறார். ஆக லக்னம் ராசி ரெண்டுமே வலுத்திருக்கிறது இல்லையா? சரி, இதில் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. சுபத்துவ சனி எட்டாம் பாவகத்திற்கு 12 மறைந்து, சனி எட்டுக்குடையவர், இந்த எட்டுக்குடைய சனி திசை வரக்கூடாது. அந்த எட்டுக்குடைய சனி திசையில் இரண்டாவது நபர் குடிப்பழக்கம் உள்ளவர் கஷ்டப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் நீங்களே பாவத் பாவக விதியை சொல்லுகிறீர்களே. எந்த பாவகத்திற்கு 12 ஒரு கிரகம் மறைகிறதோ அந்த பாவக பலனை செய்யாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எட்டாம் வீட்டிற்கு 12 ஏழாம் இடத்துல தானே சனி இருக்கிறார். அப்படி இருந்தும் கேந்திரத்தில் சுபத்துவமாக இருந்தால் ஏன் குடிக்கிறார்? பாதி கிணறு தாண்டிட்டு மீதி கிணறு தாண்டலை, அவ்வளோதான் வித்தியாசம். பாதி கிணறு தாண்டி விட்டீர்கள், மீதி கிணறு தாண்டவில்லை. சனி திசையில் அவர் குடிப்பழக்கத்தை கற்றுக்கொண்டார். சனி தசைக்கு முன்னாடி அவர் குடிக்கலை. சரி, அந்த சனி தசை கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார். ஒரு கிரகத்தின் ஆளுமை அது என்ன தருமோ அதைத்தான் கொடுக்கும். நான் ஒரு இந்த ஜோதிடமணம் தேவரகசியம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். சனி வந்து என்னதான் சுபத்துவமானாலும் என்ன கொடுத்துருவார்? சனி உடனே அந்தன நாயகிடுவார் என்ன? அவருடைய குணம் என்னவோ அதைத்தான் கொடுப்பார். சனியின் குணம் குடிகாரன் குணம். நல்ல குடிகாரனா கெட்ட குடிகாரனா? ரோட்டில் விழுந்து கிடந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறானா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் குடிக்கிறானா? இதுதானே உண்மை. இதை இந்த கேள்வியை நான் செலக்ட் பண்ணது காரணம், பாதி கிணறு தாண்டிட்டீங்க. ஒரு விளக்கம் தருகிறேன். ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு நடுத்தர குடிகாரருக்கும் ஒரே போன்ற ஜாதகம் இருக்கிறது. இருவரும் 10 நாட்களில் பிறந்திருக்கிறார்கள். இவர் ஏன் அப்படி, அவர் ஏன் அப்படின்றத விளக்கத்தை கொடுக்கிறேன். அதில் அந்த லக்னம் இருள் அடைந்திருக்கிறதுன்றதை தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். லக்னத்தின் தராதரத்திற்கேற்ப தான் ஒருவருடைய படிநிலை லக்னம். அதற்கடுத்து 5-9, அதற்கடுத்து சுபத்து விஷயங்களுக்கு ஏற்ப தான் வந்துட்டீங்க. ஆனால் இவர் ஏன் குடிகாரராக இருக்கிறார்? இன்னொரு வேறு விதமான சந்தேகம் வந்துருச்சு. சனி சுபத்துவமாக இருக்கிறார், உண்மை. சனி சுபத்துவமாக இருக்கிறார், அதே நேரத்தில் பாபத்துவமாகவும் இருக்கிறார். அங்கேயே செவ்வாய். ஆனால் இறுதி நிலையாக சுபத்துவத்தை தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். சனி சுபத்துவமாக இருக்கிறார். கடக லக்னத்திற்கு வரக்கூடாத சனி தசைன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என்ன சொல்கிற, வரக்கூடாத தசைன்னு சொல்கிற. ஆனால் எட்டுக்குடையவர் 8-12 7 மறைந்து சுபத்துவமாக இருக்கிறாரே, அப்படி ஏன் குடிக்கிறாருன்னா, சனி தசை சனி தசை தானே, அது கண்டிப்பாக கடக லக்னத்தின் ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயுடைய தசை மாற தசையாக ஆக போகிறதில்லையே. ஒரு கிரகம் என்னதான் இருந்தாலும் அவயோக கிரகம் தன்னுடைய அவயோக வழிகளில் சில விஷயங்களை கூடுதல் குறைத்து கொடுக்கும். இங்கே சனி 8 இருந்தால் அவர் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போது இருக்கிற நடுத்தர வர்க்கத்தை விட இந்த நபர் இன்னும் கீழானவராக இருப்பார். சனி 8-12 மறைந்து 7 சுபத்துவமாகி பாவத்துவமும் கலந்த நிலையில் இருக்கிறார். சாயம் குடிக்கிறதுக்கு பதிலாக விஸ்கி குடிப்பார், அவ்வளோதான். கொஞ்சம் இன்னும் கூடுதலாக இருந்தால் விஸ்கியவே அந்த 5-ஸ்டார் அந்த ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் அந்த விஸ்கி இந்த விஸ்கின்னு போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சனியின் காரகத்துவம் குடிக்க வைப்பது, அதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஜோதிடத்தில் முதல் வரிகள் 2 வரிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே. லக்னம் ராகுவால் இருளடைந்திருக்கிறதுனால
இவர் காவல்துறை லக்னம் பல பலன் இருக்கிறதுனால இவர் காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கிறார். லக்னம் இருளடைந்துதான். இவர் நடுத்தர வயது குடித்து நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த குடிகாரராக இருக்கிறார். அடுத்து கீழே பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க கலைச்செல்வன். பன்னெண்டுல பாவத் பாகவதிப்படி எட்டுக்குடையவர் ஏழில் மறைஞ்சார். எட்டுக்குடையவர் ஏழில் மறைந்தால் ராஜயோகம் செய்வார்னு நான் எங்க சொன்னேன்? கடக லக்னத்திற்கு சனி ராஜயோகம் செய்வார்னு நான் எந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன்? எந்த கிரகம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை யோகத்தை சாதாரண விஷயங்களை தரும்னு எப்படிலாம் சொல்லியிருக்கிறேன்? ஒரு கிரகம் தன்னிடம் இருப்பதைத்தானே தரும். ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவங்களை அது இருக்கின்ற பாவத் பாவக ஆதிபத்திய அடிப்படையில் கொடுக்கும். ஒரு கிரகம் தங்கிட்ட இருக்கிறதான் கொடுக்கும். சனி வலுத்தால் என்ன செய்வார்? சனி வலு விழுந்தால் என்ன செய்வார்? தெளிவாக ஆர்டிகிள் எழுதியிருக்கிறனே, சனி என்னைக்காவது வந்து வலுவில்லாமல் இருந்துட்டார், நீங்கள் சொன்ன மாதிரி சனி வந்து ஒரு இதாகிட்டார், புத்திசாலி ஆகிட்டு வர யாரையாவது புத்திசாலி ஆக்குவது புதனுடைய வேலையாயிற்றே. ஒரு கிரகத்தின் காரகத்துவம் ஆதிபத்தியங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும் போது தானே இந்த ரெண்டாவது லைன்ல இருந்து நீங்கள் இது பண்ணிடுவீங்க. அந்த நபர் குடிக்கிறார், சனிதசையில் குடிக்கிறார். சனிதசைக்கு முன்பு அவர் குடிக்கவில்லை. சனிதசையில் குடிப்பழக்கத்தை கற்றுக்கொண்டார். சனிதானே திரவ ரீதியிலான மது பழக்கத்திற்கான காரணமான ஒரு கிரகம். குடிக்கக்கூடாத கிரகம் திரவங்கள் அத்தனையும் சனியோடது, குடிக்கக்கூடிய திரவங்கள் அத்தனையும் சந்திரனோடது. இவ்வளோதான், இதை தான் புரிஞ்சுக்கணும். ஆக சனி தான் வந்து சாராயம் இது போன்றவைகளை குடிக்க வைப்பார். சனி அதிக சுகத்துவமாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்? அவருடைய திசையில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் குடிக்க வைப்பார். கொஞ்சம் கீழ்நிலையில் இருந்தால் என்ன, பூவும் ஆத்தங்கரையோரமாக சாராயம் கழிச்சு சாரத்தை குடிக்க வைப்பார், குடிக்க வைப்பார். அதுதான் பேசிக், குடிக்க வைப்பார். அவருடைய காரகத்துவம் என்னவோ அதைத்தான் தருவார். எட்டாம் அதிபதி பன்னிரெண்டில் மறைந்து ஏழாம் பாவகத்தில் இருக்கும்போது அவர் ஏன் கெடுதலை செய்தார்னு கேட்குறீங்க. எப்படிப்பட்ட கேள்வி, தவறான கேள்வி. எட்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் எல்லாம் ஒன்று தான். சனி கடக லக்னத்திற்கு கெடுதலை தருகின்ற கிரகம். அவர் கெடுதலை குறைவாக தருகிறாரா அதிகமாக தருகிறாரா? இவ்வளவுதான். முற்றிலும் அவர் அங்கே மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல தன்னுடைய முழு வலுவையும் இழந்து நட்பு ஸ்தானங்களில் இருக்கும் போது கூட தன்னுடைய தீய காரகத்துவங்களின் வழியாகத்தான் நன்மைகளை செய்வார்னு எழுதியிருக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். அப்படியே சனி நல்ல பலன்களை செய்யணுமா? கடக லக்கண காரணக்கும் சிம்ம லக்கண காரணக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் அதிக சுபத்துவமாக தனித்த சுபத்துவமாக தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் எங்கேயாவது சனி ஆட்சியானா நல்ல பலன்களை தருவார்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, நீச்சமானா நல்ல பலன்களை தருவார்னு சொல்லியிருக்கிறேன். பயங்கர கன்ஃபியூஸான விஷயம், ஆனால் நிறைய பேர் நிரூபிச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் யாரும் என்னை எதிர்த்து சொல்லலையே. இந்த வாரம் இருந்தாலும் சனி நீச்சமாக இருக்கிறார், இவர் சனி நீச்சமானவெல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கிறான்ல. மறுபடியும் மறுபடியும் பழகிய ஜாதகங்களே சொல்ல நான் விரும்பலை. எத்தனையோ ஜாதகங்களை சொல்லியிருக்கிறேன், சிலர் அனுமதி கொடுக்கறது இல்லை. அதனால தான் வந்து புது புது ஜாதகங்களை விளக்க முடியாமல் போகிறது. இங்கே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பன்னிரெண்டு எட்டாம் பாவகாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து ஏழில் இருந்து தானே தசை நடத்துகிறார், ஏன் அப்போ எட்டாம் பாவக பலனை செஞ்சார் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் கலைச்செல்வன் கேட்டு விட்டீர்கள். இதைத்தான் சொல்கிறேன், அங்கே சனி ஆட்சியாக இருக்கிறார். சனி ஆட்சியாக இருப்பது தவறு. அதன் பிறகுதான் அவர் அங்கே மற்ற விஷயங்களை அடைகிறாரு, சுபத்துவ சூட்சம விஷயங்களை அடைகிறாரு. ஆயினும் கூடுதலாக பாவத்துவமும் சுபத்துவமும் கலந்துதான் அடைகிறார். அப்போ அந்த அமைப்பில் அவர் இதே காவல்துறை அதிகாரிக்கு ஏன் சனி நல்ல பலன்களை செய்தார்? ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானார். அங்கே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகும் போது ஒரு பாவ கிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியானால் என்ன பலன்களை செய்யுமோ, சில விஷயங்களை கெடுத்து சில நன்மைகளை செய்தார். பாவக ஆதிபத்தியமும் முக்கியம், காரகத்துவம் அதே காரகத்துவம் தான். மேம்பட்ட நிலையில் அந்த காரகத்துவங்களின் வழியாக ஆதிபத்திய விஷயங்கள் நடக்கும். அவ்வளவுதான், ஆதிபத்தியம் காரகத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது சனி என்ன செய்வார்? பாவத்துவ சனி ஆட்சி பெற்ற சனி, அதிகமான ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனி தன்னுடைய என்ன காரகத்துவங்களை தருவார் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் அந்த பாப ஆதிபத்தியம் காரகத்துவத்தில் தான் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து முழுமையான ஒரு பலன்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஆக இது இந்த அளவுக்கு முதல்ல வந்து லக்னம் அந்த ஜாதகருக்கு இரண்டாவது ஜாதகருக்கு லக்னம் இருளடைஞ்சிருக்கிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வகைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், சரிங்களா? சரி, அடுத்து அதே கமெண்ட்டில் அதே காவல்துறை உயர் அதிகாரி ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவருடைய கமெண்ட்டில் இன்னொரு அதே வீடியோவில் இன்னொரு கமெண்ட்டு. அந்த கமெண்ட் வந்து எப்படின்னா, சின்னசாமி கேஆர் சின்னசாமி சின்னசாமி கேஆர்
குருஜி, குடிகாரர் ஜாதகத்தில் லக்ன புள்ளியை சனி நெருக்கமாக பார்க்கிறார். குடிகார ஜாதகத்தில் ராகு லக்ன புள்ளிக்கு மிக அருகில் இருக்கிறார். சூரியன் குருவை விட்டு 11 டிகிரி மற்றும் சுக்கிரன் 6 டிகிரி விலகல். சரி, இதெல்லாம் வந்துட்டீங்க, கரெக்ட். போலீஸ் அதிகாரி ஜாதகத்தில் குரு லக்ன புள்ளியை மிக நெருக்கமாக பார்வை செய்கிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சம். சரியான பாயிண்ட். இது கொஞ்சம் உங்களை குழப்பம். ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், இதில் சில விஷயங்கள், இந்த டிகிரி வைஸ் விஷயங்களை நான் சொல்கிறதுக்கே உங்களுக்கு தலை சுற்றுது. நிறைய விஷயங்களை அனுபவத்தில் வர 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 ஜாதகங்களை பார்க்க பார்க்க பார்க்கத்தான் வந்து உங்களுக்கு அந்த அனுபவங்கள், அதாவது நான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி என்னுடைய மிக நீண்ட கால அனுபவத்தை வந்து ஒரு சில வரிகளில், ஒரு சில பாடங்களில், ஒரு சில வீடியோக்களில் வந்து நீங்கள் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது. ஆயினும் என்னை விட மேம்பட்ட ஒரு புத்திசாலி நிச்சயமாக நான் சொல்ல வருவதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நான் பெருமைப்படுகின்ற ஒரே ஒரு கமெண்ட் இந்த கமெண்ட் தான். சில நேரங்களில் இந்த டிகிரி வயசை சொல்லும்போதே நான் வந்து கொஞ்சம் அப்படியே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் அப்படியே தடுமாறி சொல்லுவேன். 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம், ஒரு உயர்நிலை காவல்துறை அதிகாரி, ஒரு நடுத்தர வர்க்கத்து குடிகார ஜாதகம், இருவரின் ஜாதகமும் ஒரே மேம்போக்காக பார்க்கும்போது ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்கின்றன. ராசியும் லக்னமும் மட்டும் மாறி இருக்கிறது. இந்த இரண்டையும் ஆழமாக உள்ளே பார்த்தால் தான் உங்களுக்கு அவர் ஏன் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார், இவர் ஏன் குடிகாரராக இருக்கிறார் அப்படிங்கிறத புரிய முடியும்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு அருமையான கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்கிறார், சின்னச்சாமி கேஆர், குடிகாரர் ஜாதகத்தில் லக்ன புள்ளியை சனி நெருக்கமாக பார்க்கிறார். குடிகாரர் ஜாதகத்தில் ராகு லக்ன புள்ளிக்கு மிக அருகில் இருக்கிறார். அருமையான பாயிண்ட். அதாவது 2 மாபெரும் இருள் கிரகங்கள் லக்னத்தோடு புள்ளி ரீதியாக, பாயிண்ட் ரீதியாக தொடர்பு கொள்கின்றன. குடிகாரர் ஜாதகத்தில் லக்ன புள்ளியை சனி நெருக்கமாக பார்க்கிறார். அதே போல ராகு லக்ன புள்ளிக்கு மிக அருகில் இருக்கிறார், லக்னத்தில் தானே இருக்கிறார். அதே காவல்துறை உயரதிகாரியின் ஜாதகத்தில் குரு லக்ன புள்ளியை மிக நெருக்கமாக பார்வை செய்கிறார். அவ்வளோதான் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவம், இதுதான் உண்மை. இதைத்தான் பேசிக்காக நீங்கள் பார்க்கணும். லக்னத்தை விரிச்சு பாருங்க, டிகிரி வைஸ் பாருங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஒவ்வொரு விஷயத்திலையும் சில கிரகங்களுடைய பார்வை அமைப்புகளை, சுஜாதா ஐயா அவர்களுடைய நேற்று போட்ட வீடியோவில் ஒரு புதனுடைய மிக அதிக உயர்நிலை சுபத்துவத்திற்கு காரணமாக என்ன சொன்னேன், குருவும் புதனும் நேருக்கு நேர் 180 டிகிரியில் சுபத்துவமாக, 180 டிகிரியில் புதனை குரு பார்க்கிறார். புதன் வர்க்க பரிவர்த்தனையின் மூலம் உச்சமாக இருக்கிறார். ஆகவே அறிவுசாலிகளுடைய எழுத்தாளர்களே மிகப்பெரிய எழுத்து வேந்தனாக சுஜாதா ஐயா அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, இதுதான் பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்டை சின்னச்சாமி ரொம்ப தெளிவாக லக்னத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொன்ன ஏகப்பட்ட அமைப்புகளில் இங்கே என்னுடைய பாணியில் அப்படியே நீங்கள் அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் லக்னத்தை புரிந்து கொண்டது மிகப்பெரிய விசேஷம். குடிகாரரின் ஜாதகத்தில் ராகு லக்ன புள்ளியோடு நெருக்கமாக இருக்க சனி லக்ன புள்ளியை பார்க்கிறார். காவல்துறை அதிகாரியின் ஜாதகத்தில் குரு லக்ன புள்ளியை மிக நெருக்கமாக பார்க்கிறார். அவ்வளவுதான், இதுதான் அந்த லக்னத்துடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பு. இன்னும் கூடுதலாக கூட ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. சூரியன் 10 நாள் ஆயிடுச்சு இல்லையா, காவல்துறை அதிகாரி ஜாதகத்தை விட சூரியன் அப்படியே நெருங்கி சுபத்துவத்தை விட்டு விலகி போயிட்டார். அவருக்கு இவருக்கு 10 நாள் வித்தியாசம். அதுல ஒன்று, இருவருக்குமே ராகு திசை வந்ததே, அப்போ இவர் காவல்துறை அதிகாரிக்கு மட்டும் ராகு திசை நன்றாக இருந்தது, குடிகாரருக்கு ராகு திசை நன்றாக இல்லையே, ஏன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அதிலேயே நான் மறைமுகமாக சொன்ன ஒரு விஷயத்த சின்னச்சாமி நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். காவல்துறை அதிகாரியின் ஜாதகத்தில் ராகுவிற்கு வீடு கொடுத்த கடக சந்திரன் உச்சம், வளர்புரை சந்திரனாகி உச்சம், சூரியனும் சந்திரனும் நான் சொல்லும் கேந்திரம். குடிகாரரின் ஜாதகத்தில் இல்லை, அந்த அமைப்பு இல்லை, தேய்பிறை சந்திரனாகி விட்டார், பௌர்ணமிக்கு அடுத்த நிலையாகி விட்டார். ராகுவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் வலிமை இழந்து விட்டார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் அதிக வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா. அப்ப அந்த நிலைமையை இங்கே சின்னச்சாமி நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஜோதிடம் என்பது ஒரு மகா பெரிய நுணுக்கமான கலை. நீங்கள் மேம்பாக்கா 1 வருஷம், 6 மாதம், 10 வருஷம், 5 வருஷத்துலலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் ஜோதிடத்தை புரிந்து கொள்வதற்கென்ற ஒரு தனிப்பட்ட ஒரு ஞானம் கண்டிப்பாக தேவைப்படும். சில பேரால் மட்டும்தான், இதை வந்து ஒரு பெருமைக்காகவே சொல்லவில்லை. ஒரு விஷயம் அதிகமாக ஆர்வமோட இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறீங்க, கூடுதலாக அது உங்களுக்கு விஷயம் தெரிய வரும். அவ்வளோதான், பரம்பொருள் பிரபஞ்சம்
ஒரே விஷயத்தை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயத்துல ஏதாவது ஒன்று அடுத்தவர்களுக்கு உணராத சில விஷயங்களை பரம்பொருள் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்றதுதான் உண்மை. பிரபஞ்சம் சில விஷயங்களை சில விஷயங்களை வெளிப்படுத்த சிலரை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நான் சொல்றதுக்கான அமைப்பு இதுதான். ஏதாவது ஒரு முனையை பிடித்து கொண்டே போனவேனால் கண்டிப்பாக அந்த முனையில வந்து ஏதாவது ஒரு உண்மை கண்டிப்பாக இருக்கும். அந்த அமைப்பின்படி எல்லாவற்றையும் நான் அதை வந்து சொன்னா கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரியும் தெரியும், தலை நடா ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான் அப்படின்னு தெரியும். சொல்லி கொடுக்கும்போது சில விஷயங்கள் வந்து இந்த இதை சொல்லி விளக்கிறதுக்காகவே இதை பற்றி சொல்ல வேண்டியது உண்மைதான். அதாவது ஒரே விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருத்தல். எனக்கு இதுதான் பாரதி சொன்ன மாதிரி எமக்கு தொழில் எழுத்து, எம் தொழில் கவிதை பாடுதல் அப்படின்னு சொன்னார்ல பாரதி. அது மாதிரி நமக்கு தொழில் ஜோதிடம்னு இருந்துட்டா எல்லாம் வந்துடும். நமக்கு தொழில் ஜோதிடம் மட்டும், எமக்கு தொழில் எழுத்து, எம் தொழில் வந்து கவிதை பாடுதல்னு பாரதி நினைச்சிட்டு இருந்த மாதிரி நான் ஜோதிடன், எனக்கு ஜோதிடம் மட்டும்தான் தெரியும், ஜோதிடத்தை தவிர எனக்கு வேற நாட்டம் இல்லை ஜோதிடம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு ஜோதிடத்தையே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக ஜோதிடத்தில் சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக மற்றவர்களை விட கொஞ்சம் தெரிவதற்கான அமைப்புகளை பிரபஞ்சம் தரத்தான் செய்கிறதுன்றதான் உண்மை. ஆக இந்த அமைப்பில் இருவேறு ஜாதகங்களை எப்படி பிரித்து பார்ப்பது அப்படின்றத தான் நம்ம வந்து இதாக போட்டோம். அந்த காவல்துறை உயரதிகாரி குடிகாரோடைய ஜாதகத்தை போட்டதுடைய நோக்கமே ஒரே மாதிரியான தோற்றம் உள்ள ஜாதகத்தில் எப்படி பலன் எடுப்பது. இரட்டை குழந்தைகளுடைய பலன் எடுக்கிறது மாதிரி தான். இரட்டை குழந்தைகள் அவர்கள் பிறந்தாலும் ஒரு 20 செகண்ட் கழித்து தான் பறக்கிறாங்க, ஒரு 30 செகண்ட், 20 செகண்ட், 1 நிமிஷம் கழித்து தான் பறக்கிறாங்க. அந்த 20 செகண்டிலேயே உள்ளுக்குள்ளே நுணுக்கமாக சில விஷயங்கள் மாறுகின்றன. உபோக நட்சத்திரங்கள் விஷயத்திலையும் மாறுகின்றது சில. ஆனால் ரெட்ட குழந்தைகள் விஷயத்தில் பலன் எடுக்கிறது வைக்க பொருளை ஊசி தேடுற மாதிரி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் அனுபவத்தை கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும். அனுபவம் அனுபவம் அனுபவம், ஒரு ஜோதிடருக்கு தேவைப்பட்டது அனுபவம் அனுபவம் அனுபவம், வெறும் புத்திர இது கிடையாது. அனுபவம் அனுபவம், எப்போதும் ஜாதகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அது எல்லாருக்கும் அமைஞ்சிடறது இல்லை. ஒன்று, எல்லோருக்கும் ஜாதகம் பார்க்குற வகையில் தேடி வரணும், அல்லது நீங்கள் தேடி போகணும். இப்போ கமர்ஷியல் ஜோதிடர்கிட்ட எனக்கு ஜாதகங்கள் தேடி வருகின்றன, நான் பார்க்கிறேன். அதற்கு முன்னால் நான் கமர்ஷியல் ஜோதிடனாக இல்லாத போது இதே ஆர்வத்தோடு வெக்கம் கூச்சம் எதுவும் இல்லாமல் நான் ஜாதகங்களை தேடி போய் கொண்டிருந்தேன். அவ்வளோதான் வித்தியாசம். யாரை பார்த்தாலும் உங்கள் டேட்டா பர்த் கொடுங்க, உங்கள் டேட்டா பர்த் சொல்லுங்க அப்படின்ட்டு வெக்கம் இல்லாமல் கேட்பேன். ஒரு மாதிரியாக பைத்தியம் பிடிச்சி போச்சு அந்த அளவுக்கு என்னுடைய மறப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவோட ஐயோ என்னையே எப்போ பார்த்தாலும் இதுதான், இல்லை யாரை பார்த்தாலும் இதுதான் தே இது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி வெக்கம் கூச்சம் இல்லாமல் தான் கேட்டு தான் அவரை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு 4 நாள் பழகினா கூட உடனே சார் உங்கள் டேட்டா பர்த் தானே, உங்கள் ராசி என்ன, உங்கள் இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு குறித்து வச்சுட்டு இவருடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி இருக்குது, இதை போய் வீட்டில் போய் உட்காந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை அப்படி தான் போகும். ஏகப்பட்ட பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆக எதை வந்து ஒரு முழுமையான ஒரு அக்கறையோடு இருக்கிறீர்களோ அந்த அமைப்பில் வந்து சில விஷயங்களை தெரியும். அந்த தெரிய வரணுன்றதுக்காக தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது ஒரே போன்றதோட தோற்றத்தோடு இருந்தாலும் லக்னத்தின் இருள் தன்மைகள் எப்படி இருவருக்கு, நான் பொதுவாகவே முடிச்சிட்டேன். ராகு லக்னத்தில் இருக்கிறார், என்ன இருந்தாலும் ராகு லக்னத்தில் இருக்கிறது இதுதானே வலிமை இழந்த ஒரு நிலைமை தானே. இருள் கிரகம் லக்னத்தில் இருக்கு இல்லையா, காவல்துறை அதிகாரி ஜாதகத்தில் அது இல்லையே. காவல்துறை அதிகாரி ஜாதகத்தில் அதே ராகு 11ஆம் பாவகத்தில் இருந்தார் இல்லையா, 11ஆம் பாவகத்தில் இருக்க அந்த ராகு உச்சனுடைய வீட்டில் இருந்தார் இல்லையா. எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒருவர் புரிந்து கொள்கிறார், இன்னொரு புரிந்து கொள்ளவில்லை. ஒருவர் புரிந்து கொண்டது கூட மேல் முதல் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. ஆக இதுல வந்து எனக்கு சந்தோஷப்படுற ஒன்று என்னன்னா, பிரீமியம் வீடியோ நேயர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அந்த நெருக்கத்திற்கு வர்றீங்க அப்படின்றது தான் உண்மை. அதாவது ஓரளவுக்கு அந்த நெருக்கத்துக்கு வர்றீங்க அப்படின்றது தான் உண்மை.